हेलो फ्रेंड्स वेलकम टू ईस्ट ट्रेंड இந்த வீடியோல கூழுவத்தல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹிட் தி பெல் பட்டன் இப்போ ஒரு பாத்திரத்துல இட்லி அரிசி 2 கிளாஸ் எடுத்துக்கலாம் இத நல்லா தண்ணியில நல்லா அலசிட்டு ஊற வச்சிரலாம் और रे मणि ने नाला ऊरटों ऊर्न ग्रैंडर पटेटे ना मावा अरे इतुक ना तिका मव अरे वाच इन वो अल्लास नहीं अरस अलो ग्लासुके और अंजु ग्लास ती अलर पात्र इतक देवपड़ा नम्बर तूती नम्बर वो कूल किंडपर मोदे नालु ग्लास तल ऊतिया रिमेनिंग और ग्लास नम्बर वचरकल इत सूडा नम्बर मव वो ना तिका अरेचर अच्छा और ग्लास ऊती ना लिक्विडा को அப்ப மொத்தம் 2 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வச்சானா நமக்கு கரெக்ட்டா கன்சிஸ்டன்சில கூல் வந்து வரும் இப்போ இத வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணியில லிக்விட் ஆக்கி வச்சாச்சு இப்போ தண்ணி கொதிக்க வேண்டாம் சூடானதும் நம்ம இந்த மாவை ஊத்திட்டே நம்ம இன்னொரு கையால அப்படி கிண்டிட்டே ஊத்திருங்க சிம்ல வச்சி அடுப்ப சிம்ல வச்சிட்டு இந்தமாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே கெட்டி ஆயிரும் கை விடாம நம்ம கிண்டும்போது தான் கூல்ல கட்டி தட்டுபடாம நல்லா ஈவனா வந்துரும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஆயிருச்சு இப்படி நீங்க எடுத்து பாக்கும்போது இந்த மாதிரி கெட்டியா இப்படி விழுந்துச்சுனா கரெக்ட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்ததா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒண்ணும் கொத்தலமா தள்ளிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு 10ல இருந்து 12 வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்ததா உப்பு உப்பு வந்து ரொம்ப அதிகம் தேவையானது கிடையாது கம்மியா சேர்த்தாலே நல்லா கரெக்ட்டா வந்துரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம கூல் வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு அடுத்ததா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வெச்சுக்கோங்க புது வேஷ்டி கூட வாங்கி இந்த மாதிரி விரிச்சு வெச்சுக்கலாம் வெயில்ல விரிச்சு வெச்சிட்டு இந்த மாதிரி கூல் வத்தல் நம்ம போட ஆரம்பிச்சிரலாம் இந்த சம்மர் சீசன்ல இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா கெட்டு போகாம ரொம்ப நாளுக்கு வரும் நம்ம தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி வத்தல் போட்டாச்சு इधर 3-4 ना वाय वेंदमा पाकल इटन क्लाेर नम्बर वाचे इंक ना ड्रई आनदमें अपना स्टोर पड़ी वो नम्बर कटेपोम नहीं वो तुणील वरल अब लाइटा तनी तुच्छे और रे निष्को அதுக்கப்புறமா நீங்க எடுக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா எல்லாமே வந்துரும். அப்புறம் மறுபடியும் ஒரு தாம்பாளத்துல இந்த வத்தலை வெயில காய வச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறப்போ எண்ணெயில பொரிச்சு எடுத்தானா சூப்பரான கூழ்வத்தல் நமக்கு ரெடி ஆயிருச்சு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.